ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பருப்பு ரசம் செய்ய போகிறேன். ஸோ நம்ம வந்து என்ன பருப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணை எடுத்திருக்கேன். இது எதுக்கு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிட்லாம். ஸோ அதனால் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஹவர்ஸாக வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் இதை வந்து குக்கரில் ஒரு 3 விசில் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வந்து இங்கே பாருங்கள் தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம வந்து சுண்டலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் எடுத்திருக்கேன், மிளகு ஜீரகம் எடுத்திருக்கேன். ஆனால் நான் இதை வந்து அப்படியே போட போகிறது இல்லை, இதை வந்து நான் வறுத்துட்டு இதை வந்து பவுடராக்கி லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், பூண்டு வந்து ஒரு 5 பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன், கறி லீவ்ஸ் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் வந்து லாஸ்ட்டாக வாசனைக்காக ஜீர்ணாகிறதுக்காக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லாவே ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக வந்து புளி கரைசல் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி வந்து ரசம் செய்ய போகிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும், இது வந்து என்ன ரசம் இல்லையா மேலேயே மிதங்கி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரியிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கடுகு பொரிஞ்சிச்சு, நான் காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகும் பொரிஞ்சிடுச்சு, காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பூண்டு, தட்டி வச்சுருக்க பூண்டை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதையும் வந்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ நான் வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லாவே வதக்கிக்கிட்டேன். இப்போ வந்து நான் கரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆட் பண்ணி இதை வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நான் தக்காளியும் வந்து நல்லாவே வதக்கி விட்டுட்டேன், இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா புளி கரைசலை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், ஸோ புளி கரைசலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்க அந்த பருப்பு தண்ணியும் வந்து இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ரசம், இல்லை நிறைய வேணும்னா நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எடுத்துக்கிட்ட பருப்பு வேக வச்ச மொத்த தண்ணியும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு. இப்போ பாருங்கள், நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் ரசத்துக்கு. கொஞ்சம் நேரம் அது கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கொஞ்சம் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. வேணும்னா நீங்கள் 1 சிட்டிகை வேணும்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், ஏன்னா இதுவே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது கொதிக்க போகுது, ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். இது லாஸ்ட்டாக மேலே வந்து கொதி வர டைமில் நம்ம அந்த மிளகு சீரகம் தூளை ஆட் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நம்ம திணை ரசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து டயட்டுக்காகவே நான் சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் ஃபேட்டாக இருக்கீங்களோ இதை கண்டிப்பாக 1 டைம் இல்லைனாலும் டெய்லி கூட இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கேன், ஏன்னா இது வந்து ஜீரணத்துக்காகவே நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மிளகு சீரகம் தூளையும் இதில் வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தொலவு தொலவு விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொதிக்கக்கூடாது, ரொம்ப கொதிச்சிச்சின்னா வந்து கசப்பு எடுத்துக்கும். ஸோ ரசம் வந்து நம்ம எப்பயுமே கொதிக்க வைக்க மாட்டோம். அவ்வளோதான், இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம அப்படியே சூப் மாதிரி கூட குடிக்கலாம், இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம ரசம் வந்து ரொம்பவே ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே, ஏன்னா ரெட் கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது இதில். அது மட்டும் இல்லாமல் நம்ம பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கனால இது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ குழந்தைங்களும் வந்து இப்போ ஃபேட் ஆகாமல் எந்த ஒரு நோயும் இல்லாமல் நல்லாவே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.